viewers, welcome to Let's Cook Food Lovers channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஓட்ஸ் கூழ். இந்த வெயில் காலத்துக்கு ஏத்தமான ஒரு கூழ். ஒரு 11 மணில இருந்து 12 மணி வாக்குல குடிக்க கூடிய ஏத்தமான ஒரு கூழ் ஐட்டம். சோ இது வந்து இப்ப நம்ம ஓட்ஸ்ல செய்ய போறோம். இப்ப அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கறத பார்க்கலாம். 1 கப் வேக வச்ச ஓட்ஸ், 1 கப் மோர், ஒரே ஒரு பச்சை மிளகாய். அப்படி இல்லை அப்படின்னா அரை பச்சை மிளகாய் கூட போதும். காரம் அதிகமாக இருந்ததுன்னா அரை பச்சை மிளகாய் போதும். ஒரு பெரிய சைஸ் அளவு மா இஞ்சி. அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடியதை கண்டிப்பாக உங்களோட அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய உணவு முறையில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இது இந்த சம்மர் சீசனுக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது மா இஞ்சி. அதனால் இன்றைக்கி நான் இதை போட்டு செய்கிறேன். நான் இப்போ இந்த ஓட்ஸ் எப்படி வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். குக்கரில் 1 கப் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கப்பு தண்ணி அளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் குக்கரில் வேக வச்சுருங்க. வேக வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு ஓட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஓட்ஸ் நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா மிக்சியில் அரைக்கணும். அரைக்கும் பொழுதே இந்த பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப ஒரு பச்சை மிளகாவோ அரை பச்சை மிளகாவோ இந்த மா இஞ்சி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி இது ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிருங்க. அவ்வளோதாங்க. நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட கூழ் தயாராகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஓட்ஸு, பச்சை மிளகாய், மா இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு நல்லா திக்காக ஒரு பேஸ்ட் வந்துடும். அதோட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து மோரை வந்து அதோட டைல்யூட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கூழை தயார் பண்ணிக்கலாம். இந்த வெயில் காலத்துக்கு ஷாப்பிங் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த கூழை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ஷாப்பிங் போயிட்டு வந்து இந்த கூழை குடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் வந்து சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி சின்ன வெங்காயம், மாவுடு, நார்த்தங்காய் ஊறுகாய். ஸோ மோர் மிளகாய் இருந்தால் மோர் மிளகாய் எவ்வளோ ஐட்டம் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. சும்மா அட்டகாசமான தூள் கலப்பக்கூடிய இந்த ஓட்ஸ் கூழை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.